இருக்கக்கூடிய நமது அறிவியல் இயக்கத்தின் தொண்டர்களுக்கும் அறிவியல் ஆர்வலர்களுக்கும் அன்பான மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிகச்சிறப்பான நிகழ்வோட முதல் நாளில் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய கிடைச்ச அந்த வாய்ப்புக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுவும் குறிப்பாக நமது அகில இந்திய மக்கள் அறிவியல் இயக்கங்களின் முன்னோடி தலைவர்கள் ஒருவரான திரு கே கே கிருஷ்ணகுமார் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் நமது அறிவியல் இயக்கத்துக்கு தொடர்ந்து வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல நூல். அந்த நூலை பற்றி அறிமுகம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்றாலும் கூட ஒரு இது ஒரு சிக்கலான ஒரு வாய்ப்பாகவும் நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு பத்திரிகையாளராக இலக்கிய நூல்களை, நாவல்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம், சிறுகதைகளை அறிமுகப்படுத்தி எழுதி இருக்கிறோம், அரசியல் கட்டுரைகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் ஒரு அறிவியல் நூலை அறிமுகப்படுத்தி எழுதுவது கூட எழுது, பேசுவது என்பது ரொம்ப சவாலான ஒரு பணியாகவே கருதுகிறேன். என்றாலும் கூட எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகம் என்பதால் இந்த சவாலை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த சவாலில் வெற்றி அந்த பணியை சிறப்பாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இந்த நூலை அறிமுகப்படுத்துவதில் தொடங்குகிறேன். அந்த நெட் இன்டர்நெட் பிரச்சனை இருக்கிறதுனால நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் வச்சுக்கிறேன். இயற்கை சமுதாயம் விஞ்ஞானம். மக்களிடம் அறிவியல் பிரச்சாரம் செய்யும் நம்மை போன்று அறிவியல் இயக்க உறுப்பினர்கள் மட்டுமின்றி யாரிடமெல்லாம் அறிவியல் மனப்பான்மை பெருக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்கள் அனைவரும் தவறாமல் வாசிக்க வேண்டிய ஒரு நூல்தான் இயற்கை சமுதாயம் விஞ்ஞானம். பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் அனைவரிடத்திலும் அறிவியல் மனப்பான்மை பெருக வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களும் தவறாமல் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இது. நான் வந்து பள்ளி படிப்பை முடித்தவுடன் அடுத்து என்ன படிப்பது என்று முடிவு செய்யாமல் இருந்த காலத்தில், கல்லூரிக்கு செல்லாமல் இருந்த காலம் அது, அதாவது 1991-92. அப்போதுதான் நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் இணைந்து மிக தீவிரமாக செயல்பட தொடங்கிய நேரம் அது. அப்போது மன்னார்குடி பகுதியில் ஒரு 30க்கும் மேற்பட்ட தொழிலங்களை அங்கே நடத்தணும். கிட்டத்தட்ட ஒரு முழு நேர பணியாகவே செயல்பட்ட அந்த நேரத்துல தான் இயற்கை சமுதாயம் விஞ்ஞானம் என்ற இந்த நூலை முதன்முதலாக வாசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த நூலை வாசித்த பிறகு அமைப்பை நடத்துவதற்கு, குறிப்பாக தொழிலங்களை உயிர்ப்போடு நடத்துவதற்கு மிகவும் இந்த நூல் வந்து பயனுள்ள ஒரு வழிகாட்டி நூலாக அமைந்தது. அதாவது வாசிப்பு பழக்கம் உள்ள ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிச்சயமா ஏதேனும் ஒரு புத்தகம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த வகையில எனது சிந்தனை போக்கில பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சில புத்தகங்களில் இயற்கை சமுதாயம் விஞ்ஞானம் என்ற இந்த நூலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இயற்கையை பற்றி, உயிரினங்களின் தோற்றம் பற்றி, மனித குல வளர்ச்சி மற்றும் வரலாறு பற்றி எனது பள்ளி வகுப்பறைகள் எனக்கு சொல்லிக் கொடுக்காததை இந்த சிறிய நூல் மிக தெளிவான புரிதலுடன் கற்றுக் கொடுத்ததாகவே நான் நம்புகிறேன். இந்த நூலோட பெரிய வெற்றியே மிக எளிதான இதோட மொழிநடை தான். மாணவர்களை நண்பர்களாக பாவித்து, இங்கே வந்து நமது ஆசிரியர் நூலாசிரியர் உரையாடுகிறார். யாரோட உரையாடுறா? மாணவர்களோட உரையாடுகிறார். மாணவர்களை நண்பர்களாக பாவித்து அவர்களுடன் உரையாடுவது போன்ற மிகவும் உயிரோட்டமான நடையில் இந்த நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நமது ஊரில் அறிவியல் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களிலேயே பலருக்கு வந்து சார்பியல் தத்துவம் பற்றி இன்னும் தெளிவான புரிதல் இல்லைங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லி வரோம். ஆனால் இந்த சிறு நூலை யாரேனும் வாசித்து விட்டு அதன் பிறகு சார்பியல் தத்துவம் போன்ற விரிவான நூல்களை படித்தால் அவர்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். அதேபோல் குடும்பம், தனிச்சொத்து, அரசு பற்றி இந்த இது போன்ற தத்துவ நூல்கள்லாம் பலருக்கு புரியறதில்லை. அத்தகைய நூல்களை புரிந்து கொள்வதற்கான அடிப்படை கண்ணோட்டத்தை கூட இந்த நூல் ஏற்படுத்துகிறது. மனிதர்களாகிய நாம் நம்மை சுற்றிலும் தினமும் காணக்கூடிய பொருட்களை நமக்கு நினைவூட்டுகிறார் இந்த நூலாசிரியர். நம்மை சுற்றிலும் காணும் விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், பேருந்துகள் என சொல்லிக்கொண்டே போகிறார். நாம் பார்க்கும் மலைகளை பற்றி பேசுகிறார், கடல்களை பற்றி பேசுகிறார், மேகங்களை பற்றி பேசுகிறார், பிறகு நிலா பற்றி பேசுகிறார், கோள்கள் பற்றி பேசுகிறார், சூரியன் பற்றி பேசுகிறார், சூரிய குடும்பம் பற்றி பேசுகிறார், நட்சத்திரங்கள் பற்றி பேசுகிறார், கேலக்சி பற்றி பேசுகிறார். இவ்வாறு அவர் பேச 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 பாசர்களின் விழிகள் அகன்ற வியப்புடன் மேலிடுவது மேலிடுகின்றன. இறுதியாக எல்லையில்லா இந்த மாபெரும் பிரபஞ்சம் பற்றிய காட்சி பதிவுகளை நமது பதிவில் அவர் பதிய வைக்கும் அந்த தருணத்தில் எல்லையில்லாத இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் ஒரு தூசியைப் போல மிதந்து கொண்டிருக்கும் பூமி நம் நினைவுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும்போது இந்த பூமியே தூசியாகிவிட்ட பிறகு அந்த பூமியில் எங்கோ ஒரு சிறு புள்ளியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களாகிய நமக்கான இருப்பிடம் என்ன என்பதை அந்த அறிஞ்சு அந்த உணர்ற அந்த தருணம் இருக்கு பாருங்க, படித்தவங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப உன்னதமானது. அடுத்து தொலைவு பற்றியும், காலம் பற்றியும், இடம் பற்றியும், சடப்பொருள்கள் பற்றியும், அதாவது டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பேஸ்,
மேட்டர்ஸ், இதுக்கு இவை ஒன்றுக்கொன்று இடையே இவைகளுக்கிடையுள்ள சார்பு தன்மைகள் பற்றி மிக எளிய வடிவிலான விளக்கங்களுடன் இந்த நூலை வந்து புரிய வைக்கிறது. இப்போ இந்த அளவுகளை பார்க்கும்போது பென்சில், பேனா போன்ற மிகச்சிறிய பொருள்களின் நீளங்களை அளப்பதற்கு நம்ம சென்டிமீட்டர் என்ற சின்ன அளவை பயன்படுத்துறோம். அதே போல துணியோட நீளத்தை அளக்கணும்னா மீட்டருங்கிற அளவை பயன்படுத்துறோம். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையான தொலைவை அளக்கணும்னா கிலோமீட்டருங்கிற அளவை பயன்படுத்துறோம். அதே போல சூரியனுக்கும் பூமிக்கும் அதாவது நமக்கும் இடையான தொலைவை அளிப்பதற்கு ஒளி நிமிடம், ஒளி ஆண்டு போன்ற அலகுகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி இந்த நூலாசிரியர் மிக மிக ஒரு எளிமையான முறையில் மாணவர்களோடு உரையாடக்கூடிய அந்த விவரத்தில் வருகிறார். இந்த பிரபஞ்சத்திலேயே நமக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம சூரியன் தான். ஆனா அருகில்தான்னு சொன்னா கூட பூமியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்க சூரியன், அந்த சூரியன்ல இருந்து வர்ற ஒளி நமக்கு பூமிக்கு வந்து சேர்வதற்கு 8 நிமிஷம் ஆகும். ஆனா அதனால 8 நிமிஷத்துக்கு முன்ன இருந்த சூரியனை தான் இப்ப நம்ம பாக்குறோம். அதே போல சூரியனுக்கு அடுத்து நம்ம அருகாமையில் உள்ள நட்சத்திரம்னா பிராக்சிமா சென்டாரி. சூரியன் 15 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு சொன்னோம். பிராக்சிமா சென்டாரி 41 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதாவது ஒளியாண்டுல சொன்னா 4.2 ஒளியாண்டு தூரத்துல. ஒரு மாணவர் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது இந்த நட்சத்திரத்திலிருந்து புறப்படும் ஒளி, அதே மாணவர் 5ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் பூமியை வந்து சேரும். இது போல இந்த கற்பனை, இது போன்ற கற்பனைகளை தான் மாணவர்கள்ட்ட இது போன்ற எளிய உதாரணங்களை சொல்லி அந்த பிரபஞ்சத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த விதம்ங்கிறது வந்து வேற எங்க வேற எந்த நூலும் இல்லாத அளவுக்கு மிக இந்த நுட்பமான விஷயத்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நூல் ஏற்படுத்தி தருது. அடுத்து நம்ம பிசிக்ஸ்ல படிக்கக்கூடிய பல சிக்கலான விஷயங்கள், வடிவம், வடிவ மாற்றம், இதை பத்தியெல்லாம் அந்த நூல்ல ஆசிரியர் விளக்குகிறார். மரம், கல், விலங்குகள், மனிதர்கள், நாற்காலி, மேஜை, பாத்திரங்கள், பூமி, சூரியன், நட்சத்திரங்கள் பற்றி எல்லாம் பேசினோம். அவர் ஆசிரியர் சொல்றத அப்படியே சொல்றேன், இதை பத்தியெல்லாம் பேசணும். இவை மட்டுமா இருக்கின்றன, இங்க இன்னும் எவ்வளவோ பொருட்கள் உள்ளன. இந்த எல்லா பொருட்களுக்கும் சேர்த்து அடிப்படையில் ஒரு பெயர் இருக்கு, அதுதான் தடப்பொருள். ஆங்கிலத்தில் இதனை மேட்டர் என்று கூறுவார்கள். நம்மால் பார்க்க முடிந்த பொருட்கள் மட்டுமின்றி கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிரிகளும் எல்லையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் வந்து பிறவி பரவி இருக்கு. அந்த அப்படி பரவி இருக்கக்கூடிய அதன் கோடிக்கணக்கான பொருட்களும் சடப்பொருள்களால் நிர்மாணிக்கப்பட்டவையே. இந்த சடப்பொருள்களோட வடிவத்தை பார்க்கும்போது திட வடிவில், திரவ வடிவில, வாய் வடிவில் இருப்பது பற்றி ஆசிரியர் விளக்குறார். ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றம் அடைவது பற்றி பேசுறார். அதே போல இந்த திட வடிவ, திரவ வடிவ, வாயு வடிவ, வாயு என்ற இந்த மூன்று வடிவங்களிலும் இல்லாத வேறு வடிவத்தில் ஏதேனும் உள்ளதா என்ற கேள்வி எழுப்புறார். ஆம் நண்பர்களே, உள்ளன. வெப்பம், ஒளி, ஒளி போன்றவை உள்ளன. இவற்றின் வடிவம் சக்தி. வெப்பம் என்பது சக்தியோட ஒரு வடிவம், ஒளி என்பது இன்னொரு வடிவம், மின்சாரம் என்பது சக்தியின் வடிவம்தான். நாம் உண்ணும் உணவிலிருந்து நமது உடலுக்கு கிடைப்பதும் சக்தி தான், அணுகுண்டு வெடிக்கும் போது வெளிப்படுவது சக்தி தான் என சக்தியின் வடிவம் பற்றி எல்லாம் அழகாக விவரிச்சுக்கிட்டே போறார். அடுத்து அந்த இடம் பற்றி, ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்பேஸ் பற்றி இந்த நூல்ல வாசிக்கக்கூடிய பகுதிகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம பேருந்துல பயணம் செய்யணும்னா உட்காந்துட்டு பயணம் செஞ்சாலும் சரி, அல்லது நின்றுட்டு பயணம் செஞ்சாலும் சரி, நம்ம உட்காந்துட்டு பயணம் செய்யணும்னா நின்று பயணம் செஞ்சாலும் சரி, நமக்கு இடம் வேணும். அதே போல மாணவர்கள் தூக்கி செல்லக்கூடிய அந்த புத்தக பை வைக்கிறதுக்கு இடம் வேணும். மாணவர்கள் புத்தகங்களை வைக்க, நோட்டுகளை வைக்க, பேனாவை வைக்க, டிபன் பாக்ஸ் வைக்க அந்த பைக்குள் இடம் இருக்கணும். அதே போல நாம் படுத்து உறங்குவதற்கு இடம் தேவை, விளையாடுவதற்கு இடம் தேவை, வீடு கட்ட இடம் தேவை, விவசாயம் செய்ய இடம் தேவை, பூமி சுழல்வதற்கு இடம் தேவை, நிலவும் சூரியனும் வானத்தில் பலம் பெறுவதற்கு இடம் தேவை, நட்சத்திரங்களுக்கு இடம் தேவை. இவ்வாறு எங்கு பார்த்தாலும் இடம் தேவை, இடம் தேவை, இடம் தேவை. இதை வேறு விதமா யோசிப்போம்னு ஆசிரியர் நம்ம நூலாசிரியர் சொல்றாரு. புத்தகம் இல்லை அப்படின்னா அதை வைப்பதற்கான இடம் பற்றி நாம் சிந்திக்க தேவையில்லை. பூமி இல்லைன்னா அது சுழல்வதற்கான இடம் தேவைப்படாது. வீடு இருந்தால்தான் அங்கு அறை இருக்கும். வீடு இருந்தால்தான் வீட்டுக்கு உள்ளே உள்ள இடம் பற்றியும் நம்மளால் பேச முடியும், வீட்டுக்கு வெளியே உள்ள இடம் பற்றியும் பேச முடியும். ஆக ஏதேனும் ஒரு பொருள் இருந்தால்தான் அந்த இடம் பற்றி பேச வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுது. அனைத்து பொருட்களும் சடப்பொருள்கள் ஆனவை என்பது முன்னரே இந்த நூல்ல விளக்குறாரு. ஆகையால் சடப்பொருள் இருந்தால்தான் இடம் இருக்க முடியும், இடம் இருந்தால்தான் தடப்பொருள் இருக்க முடியும்.
இந்த இடமும் சடப்பொருளும் ஒன்றை ஒன்றை பிரிக்க முடியாத நண்பர்கள் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அதே போல பொருள்களின் நீளத்தை அளப்பதற்கு, அதாவது தொலைவை அழைப்பதற்கு வேண்டும், தொலைவை டிஸ்டன்ஸ் அளக்கணும் அப்படின்னா அந்த பொருளின் ஏதாவது ஒரு புள்ளியில முத அளக்கணும், பின்னர் அளவுகளை நகர்த்தி வச்சு இன்னொரு புள்ளியில அளக்கணும். ஆக இப்படி அளவீடு செய்ய இடப்பயிற்சி, அதாவது நகர்தல் என்பது அவசியம். அதாவது சடப்பொருள் இருந்தால்தான் இடத்தை பற்றி பேச முடியும் என்பது போல சடப்பொருள் நகர்ந்தால்தான் இடத்தை அளக்க முடியுங்கிற நுட்பமான விஷயத்தையும் சொல்றாரு. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தோட அந்த எல்லையில்லா தன்மை பற்றி விவரித்த நமது ஆசிரியர் வந்து மிக நுண்ணிய பாக்டீரியாக்கள் பற்றி பேசுறார், வைரஸ் பற்றி எல்லாம் பேசுறார். அதே போல அவற்றையெல்லாம் விடவும் சிறிய அணுக்கள் பற்றி பேசுறார், காற்றில் பறக்கக்கூடிய நுண்ணிய தூசிகளை விடவும் மேலும் சிறிய அந்த மூலக்கூறுகள், அந்த மூலக்கூறுகள் அணுக்களானவை. அதாவது ஒரு சென்டிமீட்டர் நீளத்தை 10 கோடி பங்கா பகுத்தா அதில் ஒரு பங்குதான் அணுவின் அளவு. அத்தகைய நுண்ணிய அளவான அந்த அணுவும் கூட பாத்தீங்கன்னா புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான்னு இன்னமும் சிறிய பகுதிகளானவை. இது பற்றி ஆசிரியர் சொல்லும்போது மேலும் அதாவது மிகப்பெரிய எல்லையில்லா பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல கோடானு கோடி பொருட்கள், சின்னஞ்சிறு மூலக்கூறுகள், மூலக்கூறுக்குள் அதை விட சிறிய அணுக்கள், அந்த அணுக்களுக்குள் அதை விட சிறிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஆனால் இந்த எல்லையில்லா பிரபஞ்சத்துல எல்லாமே இயங்கிக் கொண்டே இருக்கின்றன, நகர்ந்து கொண்டே இருக்கின்ற அப்படின்னு சொல்றாரு. அதே போல அடுத்து நேரம் பத்தி சொல்றாரு பாருங்க, சடப்பொருள்கள் நகராவிட்டால் எப்படி நேரத்தை வந்து கணக்கிட முடியாது அப்படிங்கிற நுட்பமான விஷயத்த ஆசிரியர் விளக்குகிறார். நம்மளோட சுவர் கடிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த பெண்டுலம் எப்போதும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். பெண்டுலம் அசையாட்டினா மணிமுள்ளு, நிமிட முள்ளு, இந்த நொடிமுள்ளு இதெல்லாம் அசையவே அசையாது. ஆக சுவர் கடிகாரத்துல நேரத்தை கணக்கிடணும்னா பெண்டுலங்கிறது அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதே போல நம்ம கை கடிகாரத்துல டிக் டிக் டிக்னு ஓசை எழுப்பிக்கிட்டே இருக்கும் அந்த பேலன்ஸ் வீல், அந்த பேலன்ஸ் வீல் அசைஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆக அது போல சூரிய ஒளி நிழலை வச்சு, இப்ப நம்ம காலையில சூரியன் உதிச்சோன்னு நம்ம நிழல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து இப்ப நேரம் என்ன கண்டுபிடிக்கிறோம், மதிய நேரத்துல நம்ம சூரியன் எங்க இருக்குன்னு வச்சு எந்த இடத்துல இருக்குன்னு வச்சு நம்ம நிழல் கண்டுபிடிக்கிறோம், அதாவது நிழலை கொண்டு கணக்கிடுவோம். இதுக்கு கூட பாத்தீங்கன்னா ஏதா, அதாவது பூமி என்ற அந்த பூமி சுழன்று கொண்டே இருக்க வேண்டும், எந்த விதத்தில் பார்த்தாலும் கூட ஏதாவது ஒரு பொருள் நகராமல் நேரத்தை அளக்க இயலாது என்பதை ஆசிரியர் வந்து நுட்பமாக சொல்றாரு. அதே போல வந்து இயக்கம், இந்த பிரபஞ்சம் எங்கும் இடைவெளி இல்லாம தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த இயக்கம் பத்தி ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா வருகிறார். பாருங்க, பூமி இயங்குகிறது, பூமியுடன் நாமும் இயங்குகிறோம். நான் மட்டுமா, மேஜை, கட்டில், நாற்காலி, மழை, மரம், வீடு எல்லாமே இயங்குகின்றன. இப்பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களும் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. எல்லா பொருட்களும் பண்டங்களும் என்று சொன்னால் மிகச்சிறிய எலக்ட்ரானும் புரோட்டானும் நியூட்ரானும் கூடான கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நட்சத்திரங்களும் கேலக்சிகளும் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அதே போல நம் உடலில் ஒவ்வொரு நொடியிலும் நடக்கும் இயக்கங்களை நம்மால் பார்க்க முடியாது. மாணவர்கள்ட்ட சொல்றாரு, நீங்கள் இன்னும் சில காலங்களில் பெரியவர்கள் ஆவீர்கள், மேலுகப்பிற்கு செல்வீர்கள், உங்களது தாடியும் ஈசையும் கூட முளைக்கும். நம் உடலில் ஒவ்வொரு நிமிடமும் உண்டாகும் சின்ன சின்ன இயக்கங்களை நம்மால் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அந்த இயக்கத்தின் மூலமாக உண்டாகும் மாற்றங்களை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இயக்கத்தோட இன்னொரு பெயர் தான் மாறுதல், அதாவது மாற்றம். நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார் ஆசிரியர். நண்பர்களே, மாணவர்கள்ட்ட ஆசிரியர் பேசுறார், நாங்கள்லாம் சிறியவர்களா இருந்தபோது இங்கே கட்டிடங்கள்லாம் இல்லை, பள்ளிகள்ல, மருத்துவமனைகள்ல, பள்ளிக்கு செல்ல வேணுமானால் 30 மைல் தூரம் நடந்து போகணும். அந்த காலத்துல கார் கிடையாது, எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் நம்ம பாட்டிகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு சென்று படிக்கல. ஆனால் இப்பொழுது நமக்கு பக்கத்திலே, உங்களுக்கெல்லாம் பக்கத்திலேயே பள்ளிகள் இருக்கின்றன, மருத்துவமனை உள்ளது, ஏராளமான பேருந்துகள் உள்ளன, திரையரங்குகள் உள்ளன, வானொலி, தொலைக்காட்சி போன்ற வசதிகள்லாம் இருக்கு. இவையெல்லாம் பல 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 ஆண்டுகளாக நடந்து வந்த மாற்றங்களின் பயன்கள். இனிமேலும் ஏராளமான மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நம்மை சுற்றி ஏராளமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கோம். நம்மை சூழ்ந்து உள்ளவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றம் அடையாதது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. மாறாத பொருள் பிரபஞ்சத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இயக்கம் இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றது. அடுத்து அதாவது மாற்றம்,
இந்த பிரபஞ்சத்தில் நடைபெறும் அந்த தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த மாற்றங்களின் விளைவாக முதன் முதலில் உயிரினங்கள் தோன்றிய அந்த கதையை ஆசிரியர் அறுத்து தொடங்குறார். ஒரு செல் உயிரி தொடங்கி இன்றைய மனிதன் வரையும் நடைபெற்ற அந்த பரிணாம வளர்ச்சிகளை இந்த புத்தகத்தோட பல பக்கங்கள்ல இதை பத்தி சொல்லிட்டே போறார். அடுத்து அந்த அந்த போ அந்த சொல்லிட்டு போற அந்த இடையில குரங்கிலிருந்து மனிதன் எவ்வாறு பரிமாணம் பெற்றார் அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. அந்த பகுதிகள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். காடுகள்ல வந்து குரங்குகளோட எண்ணிக்கை அதிகரித்ததால் அங்கே வந்து உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஆகவே அங்கே எல்லா குரங்குகளாலும் தொடர்ந்து இருக்க முடியல. அதாவது 5 குரங்கு 10 குரங்கு இருக்க வேண்டிய ஒரு மரத்துல 50 குரங்கு 100 குரங்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா சாப்பாடு பத்தல. அப்போ ஒரு அந்த குரங்குகள்ல ஒரு சில பகுதி இறங்கி வந்து மரத்தை விட்டு கீழே இறங்கணும் காட்டுகள்ல நிலத்துகளை நோக்கி நடந்து வந்துச்சு நிலப்பகுதிகளுக்கு. அப்படி எந்த குரங்குகள்லாம் நிலப்பகுதியை நோக்கி நடந்து வந்துச்சோ அந்த குரங்குகள்ல ஒரு பகுதி பல லட்சக்கணக்கான ஆண்டுகள்ல பல மாற்றங்கள் ஏற்பட்டு மனிதனா உருவானதாக ஆசிரியர் சொல்றது. அப்படி வந்த குரங்குகள் நிலப்பகுதியை நோக்கி வந்த குரங்குகள் பிற வன விலங்குகளிடம் இருந்து வந்த ஆபத்துகளை எதிர்கொள்வதற்காக குழுவாக அதாவது வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து வாழ தொடங்குச்சு. அந்த குழுக்கள்ல கூட்டு உழைப்பு உருவானுச்சு. ரொம்ப முக்கியமான நண்பர்களே, கூட்டு உழைப்பு. அடுத்தது அந்த குழு உறுப்பினர்களிடையே சில கட்டுப்பாடுகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்க உருவாக்குனாங்க. ஆக இந்த கட்டம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் சமுதாயம் உருவான தருணம். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட வரலாற்றையே சொல்லிட்டு வர்ற காலத்துல அடுத்து உயிரினங்கள் தோற்றத்தை சொல்லிட்டு உயிரினங்களோட வளர்ச்சி போக்குல சொசைட்டி சமுதாயங்கிறது எப்ப தொடங்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்றாங்க. அதே போல இந்த நேரத்துலதான் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தேவையில்லாத இன்னொரு குழுவை அவங்க வந்து செயல்பட தொடங்கிட்டு இருந்த கூட்டம். அப்ப அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் வேணும், தகவல் பரிமாற்றம் வேணும். அப்ப தகவல் பரிமாற்றத்துக்காக அந்த குரல்கள் சப்தங்களை எழுப்பினுச்சு. சப்தங்களை எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமா அதுல வளர்ச்சி ஏற்பட்டு டெவலப்மெண்ட் நடந்துச்சு. அதுதான் மொழியாக வளர்ச்சி பெற்றது. இதுதான் மொழி உருவான அந்த கதையை சொல்றாரு. ஆக கருவிகள் உருவாக்கவும் கட்டுப்பாடுள்ள கூட்டங்களாக வளவும் உச்சரிப்புடன் கூடிய மொழிகளை பயன்படுத்தவும் தொடங்கியதிலிருந்து குரங்கு மனிதன் அதாவது அரை மனிதன் முழுமையான மனிதனாகி விட்டான் என்கிறார் நமது பாத்தீங்கன்னா. இந்த காலகட்டத்துல கற்காலம் தொடங்கி புதிய கற்காலம் வெண்கல காலம்லாம் அது உலோக காலம்லாம் வரும். அதே போல இடையில அம்பு வில் போன்ற கருவிகளை கண்டுபிடிச்சதுல இருந்து தீயை கண்டுபிடிச்சதுல இருந்து இறைச்சியை வேக வச்சு உன்ன கத்துக்கிட்டதுல இருந்து ஆடைகள் அணிய தொடங்கியதுல இருந்து என்ன பல 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 மாற்றங்கள் பல லட்சக்கணக்கான வருஷங்கள் அப்படி நடந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒவ்வொரு குழுவினரும் அவர்கள் தேடி பிடிக்கும் உணவை அனைவரோடும் பகிர்ந்து சாப்பிட்டனர். ரொம்ப முக்கியம். இந்த முதல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவங்க தேவைக்கு அவங்கவங்க சாப்பிட்ட காலம் போய் குழுவா அதாவது சமுதாயமா வாழ தொடங்கின பிறகு எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்டனர். இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, நம்ம இதுவரை முதல்ல இயற்கையை பத்தி பேச தொடங்குற நமது ஆசிரியர் அடுத்து சமுதாயத்தை பத்தி பேச தொடங்கியிருக்காரு. இந்த காலகட்டத்துல அதாவது குழுவா அவங்க வாழ தொடங்கின அந்த காலகட்டத்துல எல்லாரும் வந்து பகிர்ந்து உழைப்பையும் தாங்க அந்த தேடி குடிக்கிற உணவையும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிச்ச அந்த தருணம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயம் உருவானச்சு. புராதன பொதுவுடைமை சமுதாயம் அதான் முதல் சமுதாயம். நம்ம சமுதாய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய புராதன பொதுவுடைமை சமுதாயம் உருவானச்சு. அந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழுவினரும் அவர்கள் தேடி பிடிக்கும் இந்த உணவுகளை சமமாக பங்கு வைத்து சாப்பிட்டது. அன்று வந்து இப்போ அன்னன்னைக்கு என்ன தேடுறாங்களோ அது அன்னன்னைக்கு போதுமானதா இருந்தது. அதனால சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற பழக்கம் அவங்கள்ட்ட இல்லை. அதே போல யாரும் எந்த ஒரு இடத்துலையும் சுதந்திரமாக உணவை தேடலாம். அது ரொம்ப முக்கியம். யாரும் எந்த இடத்துல வேணாலும் போகலாம், எந்த யாருக்கும் எதுவும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொதுவான தேடலாம் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. இப்படியே காலங்கள் ஓடின அந்த காலகட்டத்துல பின்னாடி பார்த்தா உணவுக்கு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. உணவு தேட புதிய வழிகள் தேட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்த தேடலின் விளைவுதான் மிக முக்கியமானது நண்பர்களே, மனிதன் விவசாயம் செய்ய தொடங்கினான். விவசாயம் ஆம் நண்பர்களே, விவசாயம் என்பது மனித சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. விவசாய தொழிலை செய்ய ஆரம்பித்ததன் மூலம் மனிதர்கள் உணவை தேடுவதற்கு பதிலாக, நல்லா பாருங்க, இதுவரை உணவை தேடிட்டு இருந்தாங்க, விவசாயம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு இதுவரை உணவை தேடி வந்தவர்கள் இப்போது உணவை உற்பத்தி செய்ய தொடங்கினர். விவசாய தொழில் ஆரம்பத்தில் முதல் மனிதனின் வாழ்க்கை முறையில் பல பல மாற்றங்கள் ஏற்பட்டன.
விவசாயம் ஆரம்பத்திலிருந்து இதுவரை நாடோடியாக இருந்த மனிதன் நிரந்தரமாக ஓரிடத்தில் வாழ வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதேபோல் அவன் ஏறு ஓட்டுவதற்கும் மற்ற வேலைகளுக்கும் அவனுக்கு பசு, காளை, நாய், குதிரை போன்ற விலங்குகளை வளர்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. விவசாயம் ஆரம்பித்ததன் காரணமாக பல புதிய கருவிகள் தேவைப்பட்டன. அதற்காக மனிதன் புதுவிதமான கருவிகளை செய்ய தொடங்கினான். பயிர் தொழில் செய்ய ஆரம்பித்த முதல் அதிக விளைச்சல் கிடைப்பதற்காக மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து பிரார்த்தனை செய்யவும் பலதரப்பட்ட பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் ஆரம்பித்தனர். நண்பர்களே, அந்த பழக்க வழக்கங்கள் தான் காலப்போக்கில் மதங்களாகவும் மத நம்பிக்கைகளாகவும் மாறிவிட்டன. விவசாயம் ஆரம்பித்ததிலிருந்து இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களை மிக கூர்மையாக கவனிக்க தொடங்கினான். ஏன்னா அவன் சேதமில்லாம அவன் விட்ட வெள்ளாமையை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போகணும்னா இயற்கையை அவன் கவனிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு அப்படி அப்போ இயற்கை இதனால் இயற்கையை பற்றிய அவசியம் அந்த அறிவு அவனுக்கு அவசியமாக இருந்தது. இதன் காரணமாக இயற்கை பற்றிய மனிதனின் அறிவு அதிகரித்துக் கொண்டே போனது. அதே போல இதுவரையும் இதுக்கு முன்னிருந்த காலம் வரையும் எல்லோரும் எல்லா இடங்களிலும் சுதந்திரமா காய்கறிகளை பறித்து வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஆனா விவசாயம் தொடங்கிய பிறகு அந்த சுதந்திரம் போயிட்டு ஒருவர் உழைச்சி உற்பத்தி செய்யக்கூடிய பயிரை வேறொருவர் அறுவடை செய்ய முடியாதுங்கிற நிலைமை வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு குழுவை சேர்ந்தவர்களுக்கும் சொந்தமான நிலம் உருவாயிற்று. நண்பர்களே, அதாவது சொத்து, தனி சொத்து உருவாயிற்று. பாருங்க, புராதன பொதுவுடைமை சமுதாயம் உருவானத்தை பத்தி ஆசிரியர் சொல்றாரு, இங்க வந்து தனி சொத்து உருவானத்தை பத்தி இங்க சொல்றாரு. அந்த கட்டங்கள் இப்படி அப்படியே வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாருங்க. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா குழுக்களிடையே வந்து இப்பதான் இதுவரையும் சுதந்திரமா இருந்த மனிதர்கள் இப்ப வந்து அவங்கள்ட்ட வந்து தன்னலமும் சுயநலமும் பெருகுது. போர்கள் அதிகமாக தொடங்குது. விவசாயம் ஆரம்பத்தில் இருந்து குழு சண்டைகளில், அதாவது இந்த சண்டையில தோத்து போனாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் கைதிகளா பிடிச்சி அடிமைகளா வைக்கக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த அடிமைகள் எல்லாம், கைதிகளை தோத்து போனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஜெயிச்சவங்களோட வயல்கள்ல வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு அடிமைகளுக்கு. இப்போ அந்த வெற்றி பெற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு ஓய்வு கிடைச்சது. இப்படி ஓய்வு எடுக்க நேரம் கிடைத்தவர்களில் சிலர் தான் கலைஞர்களாகவும் சிற்பிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் மாறிவிட்டனர். காலக்கிரமத்தில் கலையும் இலக்கியமும் விஞ்ஞானமும் கட்டிடக்கலையும் எல்லாம் இங்கே வளர தொடங்கும். விவசாயம் மேலும் வளர்ந்து பயிரிடுவதற்கு அதிக சத்தும் ஏராளமான நீரும் கிடைக்கக்கூடிய வசதியில அந்த இடத்தை தேட ஆரம்பித்தார்கள். நீர்ப்பாசன வாய்க்கால்கள் வெட்ட வேண்டியிருந்தது. இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் செய்வதற்கு ஆட்கள் தேவைப்பட்டனர். அதனால் தனித்தனி கிராமங்களில் வாழ்ந்திருந்த குழுக்களில் உள்ளோர் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள் ஒன்று சேர்ந்து பெரிய அணைகள் உருவாக்கின, தானியம் வைக்க இடங்களை நிர்மாணித்தனர், புது புது கோவில்களை உருவாக்கினார்கள். இந்த கோவில்களில் உள்ள புரோகிதர்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சேர்ந்து அந்த குழுவோட தலைவர்களா ஆகி போனாங்க. புரோகிதர்கள் தான் முத முத குழு தலைவர்களா போனாங்க. கோவில்களையும் பிரம்மாண்டமான அந்த தானிய இடங்களையும் மையமாக வைத்து புதிய நகரங்கள் உருவாக்கப்பட்டன. நமக்கு தெரியும், நம்ம சிந்து தமிழ் நகரம் உட்பட, யூப்ரட்டிஸ் தைகரிஸ் நாகரம் உட்பட, மஞ்சள் நதி நகரம் உட்பட பல நதிக்கரைகள் உருவான நாகரிகங்களை பத்திலாம் நம்ம படிச்சிருக்கோம். இதே காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அடிமைகளோட வாழ்வு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அடிமைகள் விலங்குகளை போல வாழ்வு நடத்தினர். அதாவது கடுமையான உழைப்புக்கு பின்னும் அடிமைகள் சிறிது நேரம் கூட ஓய்வு எடுக்க முடியாது. அவர்களோட பணி, அரசர்களோட பணியாட்கள் சவுக்கால் அடித்தாங்க. இந்த துன்பத்தை எல்லாம் அவங்க அடிமைகள் ஆரம்பத்துல தாங்கி கொண்டாங்க. ஏன்னா வந்து அடிபட்டாலும் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, சாப்பாட்டுக்கு கஷ்டம், வெளியில போக முடியாது, செத்து மடியணும். அதனால சாப்பாட்டுக்காக என்ன வேணாலும் தாங்கிக்கிட்டு அவங்க அங்கேயே இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அவர் ரொம்ப நாள் இது நீடிக்கல. ஒரு கட்டத்துல அடிமைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து எஜமானர்களோட அந்த கட்டளையை வந்து எதிர்த்து போரிட தொடங்கினாங்க. நம்ம படிச்சிருக்கோம் ஸ்பார்டகஸ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற அடிமையை பற்றி படிச்சிருக்கோம். ரோம் அரசாங்கத்தை எதிர்த்து புரட்சிகரமான போராட்டத்தை நடத்திய ஒரு தைரியமான ஒரு புரட்சிகர தலைவன் அவன். இப்படிப்பட்ட அடிமைகள் தங்கள் எஜமானரை எதிர்க்க ஆரம்பித்ததும் அரசர்களும் மற்றவர்களும் அடிமைகளை கண்டு அச்சம் கொள்ள ஆரம்பித்தனர். ஏன்னா அடிமைகள் வந்து வேலை செய்ய மறுத்ததுனால அவங்களுக்கு அரசர்களுக்கே சாப்பாடு கிடைக்காம, எஜமானர்களுக்கே சாப்பாடு கிடைக்காம நிலைமையெல்லாம் ஏற்பட்டுச்சு. அதனால வேற வழி இல்லாம அவங்களுக்கு சில சுதந்திரம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இதுவரைக்கும் விலங்குகளை போல நடத்த அந்த அடிமைகளுக்கு வந்து இப்ப நிலத்துல உரிமை கொடுத்தாங்க. அதாவது வந்து அடிமைகளுக்கு பயிர் தொழில் செய்வதில் கொஞ்சம் சுதந்திரம் கிடைத்தது. அதாவது அந்த பயிர், அந்த சாகுபடி செய்யக்கூடிய பொறுப்பை வந்து அடிமைகள்ட்ட கொடுத்துட்டாங்க. நிலத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விளைபொருள் ஒரு பகுதி அவங்க எடுத்துக்கிட்டு மற்றவற்றையெல்லாம் எஜமானர்கள்ட்ட கொடுத்துறோம். இப்படி ஒப்பந்தங்கள் ஏற்பட்டன. இப்படியாக இந்த கட்டத்துல தான்
அடிமை பழக்கம் ஒளிஞ்சி பண்ணை தொழிலாளி உருவாக்குறான் அந்த காலகட்டத்தில். பாருங்க மித்திரம், ரொம்ப நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பொதுடைமை புராதன சமுதாயத்தை பத்தி பேசணும், இந்த இடத்துல அந்த அப்படியே மாறி ஒரு புதிய சமுதாய அமைப்பு இந்த நேரத்துல உருவாகுது. அதுதான் நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்பு. அதாவது நிலச்சுவாந்தர்களும் பண்ணை விவசாயிகளும் கொண்ட அந்த நிலப்பிரபுத்துவ அமைப்பு இந்த இடத்துலதான் உருவாகுது. இப்போ பாத்தீங்கன்னா இதனால வரையும் அடிமைகளாக இருந்த அந்த அடிமைகளுக்கு இப்ப பண்ணை விவசாயி அவங்க வந்து ஒரு எலிவேஷன் கிடைச்சிருக்கு, ஒரு ஏற்றம் கிடைச்சிருக்கு, கொஞ்சம் சுதந்திரம் கூட கிடைச்சிருக்கு. முதல்ல மாதிரி இப்ப சவுக்கடியெல்லாம் கிடைக்காது, அதனால அவங்க ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாங்க. இப்ப அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க விளைச்சல்ல ரொம்ப உற்சாகமா ஈடுபட்டாங்க. இதனால வந்து விளைச்சல் வந்து எக்கச்சக்கமா போனுச்சு. அவங்க வந்து பண்ணை விவசாயிகள் கடுமையாக உழைச்சதுனால ஏராளமான தானியங்கள் விளைந்தன. நிலச்சு வந்தவர்கள் வந்து ஏராளமான சொத்துக்களை வாங்கினாருங்க. இதனால பெரிய கோட்டைகளை கட்டி அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு வர்க்கம் புதுசா ஒரு குரூப் உருவாகுது. அவங்க தான் யாருன்னா வியாபாரிகள். இப்ப இந்த இவங்கல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாட்டவர் வியாபாரத்துக்காக புதிய இடங்கள் எல்லாம் தேடி அலைஞ்ச காலகட்டம் இப்பதான் தொடங்குது. தரையில கடல் எல்லாம் பயணம் செஞ்சாங்க. இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்த புதிய புதிய நாடுகள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. கொலம்பஸ் கப்பல் மூலம் பயணம் செய்ததும், வாஸ்கோடகாமா வந்து நம்ம ஊர் கோழிக்கோடுக்கு வந்ததெல்லாம் இந்த காலகட்டம் தான். இப்படி புதிய நாடுகளை பத்தி தெரிந்து கொண்டவுடன் என்ன பண்ணாங்க, வேற்று நாடுகளில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த நாடுகளுக்கு போனாங்க. இப்படிதான் போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், பிரிட்டிஷ்காரர்லாம் இந்தியாவுக்கு வந்ததெல்லாம் இப்படி தான். இந்த காலகட்டத்தில் தான் இந்தியா போன்ற நாடுகள், ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகள், தென்னாப்பிரிக்க உள்ள நாடுகள்லாம் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகள்கிட்ட அடிமையான இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய தொழிற்சாலைகளை வந்து சில பேர் ஆரம்பிச்சாங்க. அதாவது விவசாயம் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. அந்த தொழிலுக்கு, விவசாய தொழிலுக்கு நிறைய கருவிகள் வேணும். அதனால விவசாய தொழிலுக்கு தேவையான கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்குனாங்க. அதே போல நிறைய டெக்ஸ்டைல், அதாவது துணி ஆலைகள் உருவானுச்சு. எஃகு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலைகள் ஆரம்பிச்சாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விவசாயம் வளருது, இன்னொரு பக்கம் வியாபாரிகள் வந்தும் வியாபாரம் பெருகுது, நிறைய தொழிற்சாலைகள் உருவாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஒரு முரண்பாடு உருவாகுது. அதாவது இதுநாள் வரையும் யாருன்னா ஊரில் யாரோட செல்வாக்கு இருந்துச்சுன்னா இந்த நில உடமையாளர்களோட செல்வாக்கு தான் இருந்துச்சு. நிலப்பிரபுத்துவ அந்த நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்பில் நிலப்பிரபுகள் தான் ஊரில் எஜமானர்கள், அவங்க வச்சுதான் சட்டம். ஆனால் இப்போ அவங்களுக்கு சமமாக இன்னொரு குரூப் வருது. அதாவது இந்த புதுசாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளும் தொழில் உரிமையாளர்களும் வர்றாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணை விவசாயிகள் வந்து நிலப்பிரபுகள்கிட்டருந்து விலகி போய் அந்த புதுசாக வர்ற அந்த வியாபாரிகளோடையும் புதிய ஆலை முதலாளிகளோடையும் சேர்ந்துக்கிறாங்க. அப்படி அவங்களுக்குள்ளே சண்டை வருது. இந்த சண்டைகள், சிறு சிறு சண்டைகள் வந்து போக 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 ஒரு கட்டத்தில் பெரிய போர்களாக மாறுது. முதல்ல நடந்த போரில் நிலச்சு வந்தார்கள் தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் காலப்போக்கில் அதில் பெரிய மாற்றம் வந்துடுது. குறிப்பாக பிரான்ஸ், ஐரோப்பிய நாடுகள், அந்த பிரான்ஸ் நாடு தெரியும், ஐரோப்பிய நாடுகளில் ஒரு நாடு. அந்த நாட்டு அரசர்களுக்கும் நில சொந்தக்காரர்களுக்கும் எதிராக புது பணக்காரர்களாகிய அந்த பெரு வியாபாரிகளும் தொழிற்சாலை முதலாளிகளும் சாதாரண மக்களும் சேர்ந்து நடத்திய அந்த பெரிய புரட்சி தான் உலக புகழ்பெற்ற பிரெஞ்சு புரட்சி. அது வந்து 1784 வருஷம் நடந்துச்சு. இந்த புரட்சியில நிலச்சுவந்தர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. அவருடைய அரசர்கள்லாம் நாட்டை விட்டே ஓடினாங்க. பெரு வியாபாரிகளும் தொழிற்சாலை முதலாளிகளும் சாதாரண மக்களும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கம் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருது. இப்படி ஐரோப்பியாவில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக நிலச்சுவந்தர்களோட வலிமை குறைஞ்சி குறைஞ்சி நில பிரபுத்துவ அந்த முறைங்கிறது கிட்டத்தட்ட முடிய போகிற ஒரு காலகட்டம் வருது. இதற்கு பதிலாக ஒரு புதிய சமூகம் உருவாகுது. அதுக்கு பேர் தான் முதலாளித்துவ சமூகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த முதலாளித்துவ சமூக முறை உருவான காலகட்டம் இது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஐரோப்பிய நாடுகளில், குறிப்பாக இங்கிலாந்து நாட்டில் அதாவது பல மாற்றங்கள் ஏற்பட்டன, பிரம்மாண்டமான மாற்றங்கள். அதுக்கு பேர் தொழிற்புரட்சி. இந்த தொழிற்புரட்சியில காலத்துல தெரியும், நிறைய இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலம், பல பல பொருட்கள் உருவாக்கப்பட்ட காலம், இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த தொழில்கள் வளர வளர தொழிற்சாலை முதலாளிகளுக்கு லாபம் அதிகரித்து கொண்டே வந்தது. புதுவிதமான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. எடிசன் மின்சார பல்புகளை கண்டுபிடிச்சது, அலெக்சாண்டர் கிரகம்பெல் தொலைபேசியை கண்டுபிடிச்சது, மார்கோனி வானொலிப்பட்டியை கண்டுபிடிச்சது. இந்த கண்டுபிடிப்பெல்லாம் தொழிற்புரட்சி காலத்துல நடந்த முக்கியமான விஷயங்கள். புகை வண்டி வந்துச்சு, மோட்டார் வண்டி வந்துச்சு. இதனால முதலாளிகளோட லாபம் அதிகரிச்சுக்கிட்டே போணுச்சு. அதாவது இப்போ குறைஞ்ச லாபம் பெற்ற முதலாளிகள் அதிக லாபம் பெற விரும்பினாங்க. அதிக லாபம் கிடைச்சவங்க இன்னும் கொள்ளை லாபம் பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இந்த காலகட்டம் விவசாயத்தோட முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இருந்த நிறைய தொழிலாளர்கள் விவசாயம் குறைஞ்சதுனால மக்களுக்கு வேலை இல்லை, கிராமப்புறத்துல இருந்தவங்களுக்கு வேலை இல்லை. அதனால
பட்டணங்களுக்கு, அதாவது பெருநகரங்கள் அருகில் வந்த நகரங்களுக்கு அவங்க குடிபெயர்ந்து போனாங்க. அங்கேதான் தொழில் செய்யலான்னு போனா அங்கே அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அவங்க வந்து அங்கே குடிசைகள்லையும் தெருக்கள்லையும் ரோட்டோரமும் வசிக்க வேண்டிய காலம் உருவானுச்சு. உலகம் முழுக்க இப்படிதான் பெருநகரங்களில் வந்து அந்த ஸ்லம்ஸ் ஏரியா உருவான காலகட்டம் இப்படிதான் உருவானது. அதிக துன்பம் ஏற்பட்டவுடன் பல நாடுகளில் வந்து தொழிலாளர்களும் சாதாரண மக்களும் முதலாளிகளை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாங்க. இங்கிலாந்துல, பிரான்ஸ்ல, ஜெர்மனியில, ரஷ்யாவில், சீனாவில், இங்கெல்லாம் தொழிலாளர்கள் முதலாளிகளை எதிர்த்து இயக்கங்கள் நடத்தினாங்க. சுருக்கமாக சொன்னா, காலப்போக்கில் முதலாளித்துவ அமைப்புல பல போராட்டங்களும் நடைபெற தொடங்கின. இந்த முதலாளித்துவ அமைப்பை மாற்றித்தான் தீர வேண்டும் என்ற தொழிலாளர்களுக்கும் சாதாரண தொழிலாளர்களும் சாதாரண ஏழை எளிய மக்களும் என்ன தொடங்கினர், இன்னைக்கு அந்த அமைப்புக்குள்ள அந்த முதலாளித்துவ அமைப்புக்குள்ள பல மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நண்பர்களே, அந்த கொள்ளை இல்லாமல் மடிக்கக்கூடிய இந்த முதலாளியை இந்த முதலாளித்துவ அமைப்பு சமுதாயத்திலிருந்து நீக்கணும். அப்போதுதான் இந்த சமுதாயம் வெற்றி பெறும். அனைவருக்கும் சம அந்தஸ்துடன் ஒருவருக்கொரு ஒத்துழைத்து வாழ்க்கை நடத்தும் ஒரு சமுதாய அமைப்பா மாறும். இந்த சமுதாய அமைப்புக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த பெயர் தான் சோசலிச சமுதாயம் என்று. சோசலிசம் என்ற வார்த்தையை நமது நூலாசிரியர் இந்த நூல்ல இந்த இடத்துல அறிமுகப்படுத்துறாரு. கொள்ளையடிக்க நடத்தும் போட்டிக்கு முடிவு கட்டி அனைவரையும் சமமாக எண்ணி ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைத்து வாழ ஆரம்பித்தால்தான் உண்மையான சோசலிசம் உருவாகும். அந்த சோசலிச சமுதாயத்துல மிகப்பெரிய பணக்காரர்களும் வறுமையில் வாடும் ஏழைகளும் இருக்க மாட்டாங்க. அனைவருக்கும் வசதியா வாழ தகுதிக்கேற்று உழைக்க அனைத்து வாய்ப்புகளும் சோசலிச சமுதாயத்துல கிடைக்குது. மனிதர்களுள் எந்த வேறுபாடுமின்றி வாழ வழிவகு சோசலிச சமுதாய அமைப்புக்கு அந்த அமைப்பு உருவாக்கிட பாடுபடுவதுதான் நமது நோக்கமா இருக்கணும். அந்த அமைப்பை உருவாக்க நீங்க எல்லாரும் பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமது ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வேண்டுகோள் விடுக்கிறார். ஆக நண்பர்களே, இதுவரை பாருங்க, இந்த ஒரு திருநூல்ல இயற்கையை பத்தி பேசிய நமது ஆசிரியர், அடுத்தது உயிரினங்கள் தோன்றிய கதையை பத்தி பேசினாரு, அடுத்தது வந்து சமுதாயங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படியெல்லாம் மாறி இன்னைக்கு எந்த இடத்துல வந்து நிக்குது அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு, இறுதியா வந்து எப்படிப்பட்ட சமூகம் அமைறதுங்கிறது சமுதாயம் அமையணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வேண்டுகோள் விடுத்து நிற்கிறாரு. இறுதியா வந்து அந்த தலைப்போட அறிவியலை பத்தி பேசி இந்த நிறைவு செய்யறாரு. அறிவியல்ல வந்து அறிவியலோட வளர்ச்சி, அறிவியல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், இந்த விஷயங்களை எல்லாம் பேசுறாரு, குழந்தைகள்ட்ட சொல்லிட்டு வர்றாரு. லட்சக்கணக்கான வருடங்களில் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த அறிவு தான் இன்று நமக்கு தெரிந்தவை. பல கோடி மக்களின் உழைப்பினாலும் முயற்சியினாலும் உருவான அறிவு தான் இவையாகும். அறிவியல் இல்லை என்றால் நம்மால் இன்று போல் வாழ முடியுமா? அறிவியல் இல்லை என்றால் பேருந்து கிடையாது, புகைவண்டி கிடையாது, வீடுகள் இருக்காது, பேனா இருக்காது, பென்சில் இருக்காது, நாம் பயன்படுத்தும் ஆடைகள் இல்லை, மின்சாரம் இல்லை, குண்டூசியிலிருந்து சந்திரில் சென்று இறங்க பயன்படுத்த ராக்கெட் வரை எல்லாம் அறிவியல் தான் நமக்கு தந்திருக்கிறது. ஆக இவை எல்லாம் அன்றாடம் தேவையான எல்லாம் அறிவியலின் நட்சத்திரங்களை பற்றியும் நம் ஆளும் பூமியை பற்றியும் ஏராளமான லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த முன்னோர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நமக்கு உதவுவது கூட இந்த அறிவியல் தான். ஆனால் இந்த அறிவியல், அதாவது மருத்துவியல் வளர்ச்சி அடையவில்லை என்றால் இன்னைக்கு வந்து மக்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருப்பார்கள். இவ்வளவு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துகிற அறிவியலை பேராசை உடையவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஆமாம், அறிவியலை வந்து இரண்டாம் உலக போரின் மீது அமெரிக்கா வந்து ஹிரோஷிமாவிலேயே நாகசாகிலே அணுகுண்டை போட்டு லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சத நமக்கு எல்லாம் தெரியும். அதே போல வியட்நாம் என நாட்டில் நடந்த போரின் போது விசத்தன்மை கொண்டு ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை கொண்டு குவிச்சாங்க. நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டிய அறிவியலை மனிதரை கொன்று குவிக்க பயன்படுத்துவதால் பாதிப்பு யாருக்கு? நம்ம மனிதனுக்கு தான். அதே போல முதலாளிகள் தங்கள் விருப்பப்படிலாம் தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு சூழலில் சீர்கேடுகள் ஏற்பட்டு பல பாதிப்புகளை நம்ம பார்க்கிறோம். நம் நாட்டில் இருக்கும் வறுமையும் பட்டினியும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒழிக்கப்பட எல்லா அறிவையும் அறிவியலையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நம் நாட்டில் உள்ள ஏராளமான மக்கள் மூட நம்பிக்கைகளிலும் தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து வாழ்கிறார்கள். இவற்றையெல்லாம் மாற வேண்டும் என்றால் அவர்கள் அறிவியல் பயில வேண்டும். அறிவியல் பயில வேண்டும் என்றால் அவர்களிடம் அறிவியல் மனப்பான்மை பெருக வேண்டும். நம்மை சற்றியுள்ள எல்லா விஷயங்களை பற்றியும் அவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வறுமைக்கு காரணம் என்ன? அறிவியல் ஏராளமாக வளர்ந்த பின்பும் கூட, அதாவது மனிதன் சந்திரனை அடைந்த பிறகும் கூட, இந்த உலகம் பட்டினியிலும் வறுமையிலும் மூட நம்பிக்கையிலும் ஏன் இருக்கிறது என்பது பற்றி சிந்திக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள நண்பர்களே, அறிவியல் பயில வேண்டும். அறிவியல் பயில வேண்டும். அறிவியல் பயின்றால் மட்டும் போதாது, புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, பட்டினியையும் வறுமையையும் கல்வியின்மையும் போக்க நாம் பாடுபட வேண்டும். நண்பர்களே, நீங்கள் எல்லாம் இதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். அறிவியல் உழைப்பதற்கு, உழைப்பு என்பது செல்லும் வளர்க்க, செல்லும் என்பது மக்கள் நலனுக்கு, அறிவியல் மக்கள் முன்னேற்றத்துக்கு, அறிவியல் தொழில் வாய்ப்பை உயர்த்துவதற்கு, அறிவியல் வறுமையை போக்குவதற்கு, அறிவியல் சமூக புரட்சிக்கே என்று நூலாசிரியர் இந்த நூலை நிறைவு செய்கிறார். நண்பர்களே,
ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான நூல் இந்த நூல். நம்ம ஒரு அறிவியல் இலக்கத்தோட உறுப்பினர், நம்ம ஏன் இதை படிக்கணும், அதாவது வந்து இந்த நூலை படிப்பதனால அறிவியல் இயக்க உறுப்பினர்களாகிய நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? நண்பர்களே, நாம் பல முறை கூறுவது போல நம் நாட்டில் சமூக மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நடக்கணும் அப்படின்னா ஒரு அறிவார்ந்த ஒரு சமுதாயம் அமைவது ரொம்ப ரொம்ப அவசியம். அறிவார்ந்த அப்படின்னா அறிவியல் கண்ணோட்டமும் அறிவியல் மனப்பான்மையும் மிக்க ஒரு சமுதாயம். அந்த அத்தகைய ஒரு அறிவியல் மனப்பான்மை கொண்ட ஒரு சமுதாயம் வளர வேண்டும் என்ற நோக்கிலேயே அறிவியல் இயக்க உறுப்பினர்களாகிய நாம் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நிறைய வேலை செய்யறோம், அறிவியல் இயக்கத்துல எவ்வளவோ வேலை செய்யறோம், விதவிதமா வேலை செய்யறோம். ஆனா எல்லா வேலைகளோட அடிப்படையான நோக்கமும் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதை நம்மளோட நோக்கம். இந்த நோக்கத்துக்காக தான் மக்களிடையே அறிவியல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம எல்லாம் அறிவியலை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்மளோட பிரச்சாரம் மேலும் கூர்மை அடைவதற்கு, நம்மை நம் கருத்தியலை மேலும் மேலும் செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி தான் இந்த நூல். இயற்கையை பற்றி, பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றி, உயிரினங்கள் தோன்றியது பற்றி, பரிணாம வளர்ச்சி பற்றி, மனித குல வளர்ச்சி பற்றி, பல்வேறு காலகட்டங்களில் நிலவிய வெவ்வேறு விதமான சமுதாய அமைப்புகள் பற்றி, விவசாயம் பற்றி, தொழில் வளர்ச்சி பற்றி, சோசலிச சமுதாயம் அமைய வேண்டியதன் அவசியம் பற்றி, நம் தொழில் இல்ல குழந்தைகளுடன், பள்ளி மாணவர்களுடன், ஆசிரியர்களுடன், பொதுமக்களுடன் நாம் உரையாடுகளை நடத்துவதற்கான ஒரு நல்ல கருத்து தாளாக, அதாவது ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ் மெட்டீரியலாக இந்த நூல் விளங்குகிறது. உண்மையில் நண்பர்களே, கேரளத்தில் நடைபெற்ற அறிவியல் பிரச்சார உரைகளின் தொகுப்பு தான் இந்த நூல் என்பதை இந்த நூலோட பதிப்புரையிலேயே இருக்கு. அதாவது நம் சகோதர அமைப்பான கேரள சாஸ்திர சாகித்ய பரிஷத் KSSP ஏற்பாட்டில் இயற்கை, சமுதாயம், விஞ்ஞானம் இந்த தலைப்புகளிலெல்லாம் 1973 ஆண்டு கேரள மாநிலத்தில் 1000 மேற்பட்ட இடங்களில் ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. மக்களை திரட்டுவதில் இந்த சிறப்புரைகளுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அதனால இதே தலைப்புகளை மீண்டும் 1976 வருஷத்துல 12,000 இடங்களில் இந்த சிறப்புரையா நடந்துச்சு. அந்த உரைகளோட தொகுப்பா 1978 ஆண்டுதான் இந்த நூல் வடிவம் பெற்றது. நமது அன்புக்குரிய தலைவர் திரு KK கிருஷ்ணகுமார் இதனை மலையாளத்தில் எழுதினார். அப்போது தமிழ்நாடு அறிவியல் இயக்கமும் புதுவை அறிவியல் இயக்கமும் இணைந்து இந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டன. தமிழில் முதல் பதிப்பு 1986 வருஷத்துல வெளியானது. அதே வருஷத்துல இது அடுத்த பதிப்பு, இன்னொரு பதிப்பையும் வந்துச்சு. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல தொடர்ந்து பல பதிப்புகள் வெளியே வந்துச்சு. இப்போ என்னோட கையில இருக்கிறது 2002 வெளியான பதிப்பு, 11th பதிப்பு. அந்த 11th பதிப்புக்கு அப்புறம் இன்னும் பல பதிப்புகள் வந்துச்சு. அநேகமாக தமிழ்நாடு அறிவியல் இயக்க வரலாற்றிலேயே அதிக முறை பதிப்பிக்கப்பட்ட நூல் இந்த இயற்கை, சமுதாயம், விஞ்ஞானம் என்ற இந்த நூலாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நூல் முதலில் வெளியிடப்பட்ட அதே காலகட்டத்தில் நீ எப்படி தோன்றினாய், பிரமிடுகளின் நாட்டினிலே, விளையாட்டு போக்கினிலே, அணுவின் கட்டமைப்பு போன்ற வேறு சில நூல்களும் வெளிவந்தன. நண்பர்களே, அந்த நூல்களையும் நமது அறிவியல் இயக்க நண்பர்கள் தவறாமல் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல நூலை அறிமுகப்படுத்த கிடைச்ச வாய்ப்புக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, இந்த புத்தகம் எப்படி எடுத்த உடனே கீழே வைக்க முடியாதோ, படிச்சு முடிக்காம கீழே வைக்க முடியாதோ, அது மாதிரி இந்த நூலை அறிமுகம் செய்ய துவங்கிய நண்பர் தேவதாசன் அவர்கள் கடைசி வரைக்கும் போய் நமக்கு ஒரு சாரை பிழிந்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த நூலை எழுதிய நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. நம்மளுடைய இந்த 20 அரை மணி நேரமாக இந்த உரையை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களை பற்றி நிறைய சொல்லணும், நேரம் கருதி சுருக்கமாக 2-1 வரிகளில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நூலாசிரியர், நாங்கள் நம்ம எல்லாரும் அன்போடு பேசக்கூடிய KKன்னு சொல்லுவோம், KK கிருஷ்ணகுமார் அவர்களை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். BGVS கேரளா, நம்முடைய சகோதர அமைப்பாக இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய கேரள சாஸ்திர சாகித்ய பரிஷத்தினுடைய தலைவராக துவங்கி BGVSனுடைய தலைவராகவும் அதிக காலங்கள் பணியாற்றிய பெருமைக்குரியவர் நம்முடைய KK அவர்கள். 3 மொழிகளிலே ஏராளமான நூல்களையும் எழுதுவதோடு மட்டுமல்லாமல் மொழிபெயர்ப்பு, எடிட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களையும் செய்யக்கூடியதில் மிகச்சிறந்த வல்லுநராக இருந்தவர்கள். தமிழகத்திலே மக்கள் வாசிப்பு இயக்கம் என்ற ஒரு அருமையான நிகழ்வை நாம் துவங்கும்போது அந்த நிகழ்விலே அதிகமான அளவுக்கு புத்தகங்களை வெளியிடுவதற்கு
ஒரு உந்து சக்தியாக இருந்தவர் நண்பர் கே கே அவர்கள். ஜன் வாச்சன் அந்தோலன் என்று அருமையான ஒரு நிகழ்வினை அகில இந்திய அளவிலே செய்வதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர். அதே நேரத்தில் அவர் வீடியோ காலில் வந்தாருன்னா நீங்க பார்க்கலாம், அவருடைய சிரித்த முகம் தான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். எல்லோரையும் தன் வயப்படுத்துவதில் ஒரு சிரித்த முகம், அந்த புன்னகை, அவருடைய பாடல் பேச்சு என்று பல்வேறு விதங்களிலே தன்னை சந்திக்கக்கூடிய நபர்களை கட்டி போடக்கூடிய ஒரு அருமையான அகில இந்திய தலைமைகளுள் ஒருவராக இருக்கக்கூடிய நண்பர் கே கே அவர்கள் மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர் என்பதையும் தன்னுடைய முகநூலே அடிக்கடி நிரூபித்து கொண்டிருக்கக்கூடியவர். இப்படி ஏராளமான திறமைகளுக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு நம்மிடையே வந்து இந்த நூல் பற்றிய ஒரு விஷயத்தையும் பொதுவாக கருத்துக்களையும் ஒரு 20 நிமிடங்கள் நம்மிடையே பேசுவாங்க. மலையாளம் கலந்த தமிழிலே பேசுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அநேகமாக இந்த 20 நிமிடங்கள் பேசியதற்கு அப்புறம் ஒரு 10 நிமிடங்கள் நம்முடைய நண்பர்கள் பேசுவதற்கான கேள்வி நேரமாக இருக்கும் என்ற அடிப்படையில் KSSP தோங்கி BGVS வரை இருக்கக்கூடிய பணியாற்றி இன்னும் களத்திலே ஒரு கள செயல்பாட்டாளராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நண்பர் கே கே அவர்களையும் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். கே கே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அனைவருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்து நல்லா இருக்கு. என்ன சொல்லணும்னு தெரியாது. இயற்கை சமுதாயம் விஞ்ஞானம் வந்த தேவதாஸ் சொல்ல மாட்டலி 1978 நான் அது என்னுடைய ஃபர்ஸ்ட் புக். அதுக்கு முன்னாடி வி ஹேட் டேக்கன் அப் எ கேம்பெயின் டு டேக் சயின்ஸ் டு த பீப்புள். அந்த நாளிலே சயின்ஸ் எல்லாம் இங்கிலீஷு தான் பேசிக்கொண்டிருந்தேன். மலையாளத்திலே சயின்ஸ் எப்படி பேசணும், அது வந்த புள்ளகள் கிட்ட எப்படி பேசணும், வில்லேஜில் எப்படி போய் பேசணும், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்து அது ஒரு சேலஞ்ச் ஆயிருந்து போய் பேச தொடங்கியது. கொஞ்ச காலம் எவ்ரிபடி ரிமைன்ட் சைலண்ட் பிகாஸ் தே டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி வர் சேயிங். We were all educated people. When we went to village, many people listened, but many of them did not understand. But slowly, we started talking to them in simple language. In their language, avarudaiya bhashayil pesa thodangiyaache. That clicked. Suddenly we started remembering things. We are all from villages. We know the village language. But during our college days and school days, we forget that. Suddenly we become modern scientists who know only fashionable language. We start thinking that science is something that only educated people will understand. No. I have seen children sitting for hours listening to what we say. Romba neram oru mani rendu mani neram namma enna pesuradhu adu ketta ketta irukku neriye chodyangal chodichondirukke. So they ask questions. Idu village la irukke. The thing is avarude anubhavam I mix cheythu eppadi idu pesu சிம்பிள் லாங்குவேஜில். இப்போ வந்து நம்முடைய வீட்டில் பாட்டி இருக்கு, பாட்டிக்கிட்டு சயின்ஸ் எப்படி பேசும், ஃபார்மர் இருக்கு, ஃபாதர் இருக்கு, அவருக்கு சயின்ஸ் காலேஜில் இருந்தும் போயிட்டுல, அவர்கிட்ட எப்படி பேசும், இந்த கொரோனா எப்படி ஏது எப்படி பேசும். திஸ் இஸ் நாட் சம்திங் தட் எக்ஸ்பர்ட்ஸ் ஷுட் டாக் டு ஈச் அதர். We should talk science to the people. It is possible. So this was an attempt to talk science to ordinary people. And personally, I got this experience from continuous interaction with children. As Devadas said, in 1976, when we took up the campaign for conducting 1,000 classes and later 12,000 classes, I was a young man
went to so many schools, so many villages. It was a passion. 4 classes, 5 classes every day. And every class was teaching me new things. Because people know a lot. Don't think that they don't know anything. They know quite a lot. Farmers know, housewives know. Everybody in the society, they all know. But they don't understand the language that we speak. So if you are able to speak in their language, relating things to their experience, each of them have experience. Avarude day-to-day life, le ennalla experience irukku. Adumai relate cheythu pesa eppa theriyum, appo they will start relating. We must continue to do this. I will not go into so many details. This is a time when lots of crises and challenges are there. Why did corona come? We are all treating corona, but where did corona come from? Corona has come. There are different opinions, but one opinion is that the climate change has a lot to do with corona. Endha mattile indha nature நாம் எப்படி அது ஸ்பாயில் செய்து ஹவு டிட் வி ஸ்பாயில் திஸ் நேச்சர் அவர் ரிலேஷன்ஷிப் வித் நேச்சர் வி ஹவ் பீன் டிஸ்ட்ராயிங் ஃபாரஸ்ட் வி ஹவ் பீன் மேக்கிங் குவாரிஸ் ஆல் த வெஸ்டர்ன் காட் இஸ் கான் எவ்ரி டே தெர் இஸ் ஸ்டார்ம் வி வென் த ஸ்டார்ம்ஸ் கம் வி ஆர் சடன்லி வரீட் வை டிட் த ஸ்டார்ம் கம் Why this climate change is taking place? Why this heavy rains? There are so many reasons, but one of the major reasons is climate change. What is climate change? Climate change is the result of a very unscientific imbalance that has developed between nature and man. So, the work that we started with nature and nature science and society should continue. We should talk more and more and more of science to the people. Youngsters, I don't see many young faces in both KSSP, TNSF, etc., etc. When we were talking nature, science and society in 1978, we were all young people. I was 22, 23 at that time. Where are the young people? We should bring young people. We should use their language. Youngsters speak in WhatsApp. Youngsters speak in Facebook. Youngsters speak in YouTube. Yerke Samadhanam Vijnanam is an old book. So many ideas have changed. We know more about the micro universe. If you go into the details of atom, there are hundreds of small particles. You should know about them. If you the telescopes like Hubble telescope has shown us more about the macrocosm. So many rockets have gone to planets like Jupiter, Saturn, Shukrayan, Budayan, you must have heard. So all that has brought a lot of knowledge. So we have more knowledge, but in what manner are we using the knowledge? Are we using the knowledge for the benefit of the people? No. We are using, you know about the vaccine controversy. Many people are still using vaccine to make profit. Instead of giving vaccine free to everybody, instead of allowing everybody to make vaccine, some people are creating situation where you can make profit. Adhu oru laabam koyvadharku oru idam. Why is it happening? Because even now, we have not been able to take science to the people. Galileo said once, people in the street should be talking about stars. Science is not something that should be discussed in laboratories and colleges and universities alone. Science should be talked in the street. Science should be discussed over our breakfast, idli saapittu saapittu science solanum, vigyanam solanum,
அம்மா சொல்லணும், பாட்டி சொல்லணும், அப்பா சொல்லணும், நாட்டுப்புறத்திலே சயின்ஸ் வில்லேஜஸ் தட் இஸ் ஓன்லி வே. அதர்வைஸ் சம் பீப்புள் நோ சயின்ஸ் அண்ட் தே ஆர் எக்ஸ்பிளாய்டிங் அஸ். தே ஆர் அலவிங் பிக் கம்பெனிஸ் டு மேக் ப்ராஃபிட் யூசிங் சயின்ஸ். ஜஸ்ட் நவ் தி இரான் தி இஸ்ரேல் பாலஸ்டீன் வார் டுக் பிளேஸ். So many lives were lost, but some people were making profit, making armaments. Some people are making profit by making vaccine when hundreds of people are dying. Why this is happening? Because who is controlling science? Who is controlling knowledge? Very few people. When people understand science, when people know in which manner science should be used, this will change. So the work that we started with the books like Yerke Vijnanam, Samudayam Vijnanam should continue in a modern manner. The times have changed. We should also learn to change. We should make use of, you are doing a good job by bringing together people on Zoom. Start using Zoom. Start using PDF editions of all your books. We used to talk about Janvachan Andolan. Now some of the states in North India have started digital Janvachan Andolan. Make digital copies of all the book, discuss it on WhatsApp group, give it to them. So new ideas, more and more and more and more people. That only will strengthen the society. Youngsters should come in a big way. Women should come in a big way. In our organizations don't have women. Very few. Mohana is there, I saw. So happy, but where are the other people? There should be more women than men in science organization. There should be more and more of youth in the science organization, because the youth speak, youth know much more than us now. Their learning is fast. So our organization should renew, and we should continue to fight. Spreading knowledge is a fight. Not only knowledge, not only taking knowledge, taking knowledge to the people in their language, relating it to their experience, the farmer's experience, the student's experience, the poor man's experience. India has large number of poor people even now. We are the largest country with maximum number of illiterates even now. You all have worked in Arivoli Ekam. Very good activity took place in Kamarajar, Kanyakumari, Pudukkote. I have come to all these districts. But we are not complete even now. There are hundreds of people who are still non-literate, who cannot read and write. So, and then a lot of superstitions. Corona is dancing everywhere, and you talk about what you call cow's urine and cow dung. You talk about all kinds of superstition. Why? Because science is not reaching out to people. So our attempt should be to take it to more and more people. So I won't prolong. This was a great experience for me. This book, which I wrote for children at that time, went all over India. It became part of our Bharat Janvigyan Jatha. I think Tamil Nadu printed it most times, 12 or 13. I don't know how many editions Tamil Nadu has printed, more than 12, 13 editions. Hindi has brought it out. Oriya has brought it out. Bengali, Marathi, very happy. Punjabi. In many places, the classes went on. But this is a good book, okay. But we should go look for more books. There are young people who can write much better now. And with better illustrations, better visuals. You think about visual books. If Yerke Samudayam Vijnanam and future knowledge can be presented in small, interesting visual mode, that people will understand it much better. So I'm sure this, we are still on the way. Lots of challenges are there. But the fundamental task of taking science to the people still continues. It's a work which we cannot stop.
we should continue to take it related to people. Science is not something that should be discussed in debated. It is something that people should be using to solve their water problem, their pollution problem, their problem of poverty. Now their education, online education is taking place everywhere. How online education can be made better? We should think about it. We not only we parents should think about it, teachers should think about it, children should think about it. How to empower children, ordinary children, poor children. There are rich children who can take care of themselves. But who will take care of poor children? Who will take care of poor villages? Hundreds of problems are still there in Kerala also, in Tamil Nadu also. So I will not prolong. Thank you so much for giving me this opportunity. Devadasan presented that book very well. I understand that you have been continuing this introduction of books program. You all should also start writing books, writing for children. You can do that. I'm not a very special person. I did not study all these in depth and so on. There are so many books which deal with these subjects you can read and then. So start writing. Tamil Nadu gave an excellent example for Janvachana Andolan. I actually started the idea of Janvachana Andolan came from the Madurai district of Tamil Nadu when Madaswamy and various other friends there, Tamil Selvan, they all started their single page books, beautiful books. I still remember those beautiful books they brought out. That was the inspiration for Janvachana Andolan. Tamil Nadu has a lot of strength. And I'm sure you should create more and more of such books. Simple language, written for children, written for women, written for villagers, relating to their issues, their water issue, their poverty, their building, their coastal area issues, hundreds of issues. Relate science to people's issues and people. And we should go to every person. Not only we should have our units in colleges, we should have units in schools, we should have units in villages, we should have among farmers, among women should be coming together, and your Tuligal and Malar and so many good examples Tamil Nadu has shown. All that should be converted into learning places. Working and learning should go together. People should feel interested. Learning is not something that takes place in the classroom and schools and textbooks alone. Because learning is a fight. Without fighting, how can you progress? Every day, the people's rights are being opposed. People are being made slaves. Superstitions are being spread. So the fight should go on. And one of the most powerful weapons for our fight for a better India, for a better society, is science. So this was a humble effort. Erke Samudayam Vijnanam. To take science to people. Now there are more, much better techniques, audiovisual. You should all, kind of Tamil Nadu Science Forum should, I'm sure you are doing it. You should take a special effort to kind of master new media, social media. Social media is there. Technology and science is behind that. But who is using it? It's being used by very few people to make profit. The TV is full of fake advertisements. Social media is full of anti-people slogans. Why can't we make use of social media in a big way? So Tamil Nadu Science Forum should spread science, use social media in a big way to spread science. All the books, including ERK Samudayam Vijnanam, how to convert them into beautiful, nice YouTube videos and WhatsApp discussions. In Kerala, we have been able to kind of do our unit meetings and so on WhatsApp. Every day, Balvedi, the children's forums are discussing things on WhatsApp. We have made a good start. So this definitely is a possible thing in Tamil Nadu. Tamil Nadu, I know Tamil Nadu. I have come to many, many districts. I know many of the friends who are sitting there, we have met before. I'm sure the great strength of the Tamil Nadu Science Forum has can be used for making science
a greater instrument for fight in the future day. Thank you so much. And thank you so much for giving me such an opportunity. மிக எளிமையான ஆங்கிலத்தில் தான் பேசியிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இதை மிகச் சிறப்பானதொரு நல்ல உரையினையும் வரும் காலத்தில் நாம் வந்து எப்படி பயணிக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் வழக்கமாக சொல்வது வழக்கம், அதே பாணியில் இன்னைக்கு நிறைய விஷயங்களை இன்னைக்கு அறிவியல் இயக்கத்துக்கு சில வழிகளையும் வழிகாட்டியிருக்கிறாங்க, அதையும் உள்ளடக்கி அறிவியல் இயக்கம் பயணிக்கும் என்பதை இந்த நேரத்தில் கே கே அவர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே இந்த பேண்டமிக் பீரியடில் கூட அறிவியல் இயக்கம் கேஎஸ்எஸ்பியோட விஷயங்களை உள்வாங்கி கொண்டு லட்சக்கணக்கான புத்தக மதிப்புள்ள புத்தகங்களை இன்றைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தையும் கே கே அவர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கான குழந்தைகளுக்கான செயல்பாடுகள், பெரியவர்களுக்கான செயல்பாடுகளையும் கொண்டு போகிறோம். நீங்கள் காட்டிய ஆலோசனைகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து அந்த வழியில் பயணிக்கிறதுக்கான முயற்சியினை மேற்கொள்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில நண்பர்கள் இந்த உரையின் மீதான புத்தக அறிவிப்பு சொல்ல வரேன், இந்த மாதிரி நிகழ்வுகளை சிறப்பான முறையில இந்த காலகட்டங்களில தொய்வில்லாமல் நாம் சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிற நம்முடைய அறிவியல் வெளியீடுகளினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமிகு பாதுஷா அவர்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்வினை ஒருங்கிணைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமல் 1.5 மணி நேரம் ஆச்சு, நம்ம 1 மணி நேரம் ப்ரோக்ராம் சொல்லியிருந்தோம், அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுங்க. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஒரு ஒரு சில நபர்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு இரு நபர் மட்டும் சரிங்க. தலைவருக்காக முதல் நாள் 80 நாள் மட்டும் இந்த முன்னு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்குது, நான் இருக்காது. நன்றி. முதல் நண்பர்களுக்கு ஒரு ஒரு அருமையான புத்தகம் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கே கே அவர்களுக்கு ஒரு மேற்கனவே வேண்டுகோள் வச்சிருந்தோம், மறுபடியும் நினைவுபடுத்தும் உங்களுடைய புத்தகத்தை அதிக பதிப்புகள் கொண்டு போன தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் மீண்டும் பதிப்பிக்க தயாராக இருக்கும், கொஞ்சம் அப்டேட் தேவைப்படுது. இயற்கை சமுதாய விஞ்ஞான புத்தகமும் வாழ்வி அறிவியல் புத்தகம் இரண்டையும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கேட்டிருந்தோம் உங்கள்கிட்ட, மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். நாங்கள் அதை மீண்டும் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறதுனால கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுங்க. நன்றி. நண்பர்களுக்கு கேள்வி பதில், கேள்வி அல்லது கருத்து, ஆனால் எதுவாக இருந்தால் 1 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம், இது அடுத்த 10 நிமிஷத்தில் முடிக்கணும். 10 நிமிஷத்தில் 10 பேராவது பேசுகிற ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், 5 பேருக்காக வாய்ப்பு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் நீங்கள் கேள்வி கருத்து எதுவாக இருந்தாலும் 1 நிமிடத்தில் முடிங்க. முதல்ல சிபிஆர் அவர்களுக்கு. ஆ வணக்கம். என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான நாளா இதை நான் கருதுறேன். ஆசிரியர் திரு கே கே கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் அறிமுகப்படுத்திய தேவதாஸ் அவர்களுக்கும் அறிவியல் இயக்கத்துக்கும் நன்றி சொல்ல எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை, நான் இன்னும் அந்த வார்த்தையை தேடிட்டு இருக்கேன். ரெண்டாவது, இந்த வாசிப்போடோ விமர்சனமும் கட்டாயம் வேணும், அதைத் தொடர்ந்து பரப்புரையும் கட்டாயம் இருக்கணும், அப்போதான் நாம் தேடக்கூடிய இந்த சோசியலிச சமுதாயத்தை நாம் அமைக்க முடியும். இது அமைப்பதற்கு முக்கியமாக அதிகாரத்தின் மூலம்தான் இது செய்ய முடியும், அதுவும் கொஞ்சம் கூட செய்யணும். ஸோ 18 வயசுக்குள்ளே இருக்க எல்லா கல்லூரி மாணாக்கர்களுக்கும் கல்லூரிக்கு போவதற்கு முன்னாடி இது படிக்கிறதுக்கான வேலைகளை அறிவியல் இயக்கம் செய்யணும். அதுக்காக நான் ஒரு 100 புத்தகம் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வேலையை செய்வேன். தேவசகாயம் சார் அந்த புத்தகத்தினுடைய அருமையான விஷயத்தை மொத்தத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட அளவிற்கு இருந்தாலும் படிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதனால் இந்த புத்தகத்தை எனக்கு தரும்படி கேட்டுக்கொள்ள. நன்றி. நன்றி. குறிப்பிட்ட நேரத்துக்கு முடித்த சிபிஆர் அவர்களுக்கு. அடுத்து பிரபு கிருஷ்ணன்.